இப்போ நாம் பார்க்க போகிறது முட்டை பொரியல். முட்டை பொரியலுக்கு தேவையான பொருள்கள் வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், அதை நறுக்கி வைத்து கொள்ள வேண்டும். பிறகு முட்டையை உடைத்து நன்றாக கலக்கி அதில் மஞ்சள் பொடியும் சிறிது சேர்க்க வேண்டும். சேர்த்து கலக்கி வைத்து கொள்ள வேண்டும். போதுமான அளவு உப்பு சேர்த்து கொள்ள வேண்டும். பிறகு எண்ணெய் விட்டு அதில் சிறிது கடுகு, உளுந்தம்பருப்பு, அதோடு சோம்பு சிறிது சேர்த்து சிறிது வறுவடும் வரை கிண்ட வேண்டும். அதன் பிறகு நாம் வைத்திருக்கக்கூடிய நறுக்கி வைத்திருக்கக்கூடிய வெங்காயம், பச்சை மிளகாய் ஆகியவற்றை நன்கு வதக்க வேண்டும். வெங்காயம், பச்சை மிளகாய் ஆகியவை நன்கு வதங்கிய பிறகு நாம் ஏற்கனவே நாம் ரெடியாக வைத்திருக்கக்கூடிய அந்த முட்டை கலவையை அதில் மேலாக ஊற்றி கிண்ட வேண்டும். முட்டை, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் ஒன்றோடு ஒன்று சேரும்பாறு கிண்டி இதில் கருத்து விடாமல் அதை பக்குவமாக அதை செய்ய வேண்டும். இப்பொழுது இது நாம் சாப்பிடுவதற்கு ரெடியாக உள்ள முட்டை வறுவல், முட்டை பொரியல் ரெடியாகிவிட்டது. இது சாப்பிடுவதற்கு நன்றாக டேஸ்டாக இருக்கும். மேலும் இது தயாரிக்கிறதுக்கு வந்து ரொம்ப குறைந்த நேரமே போதுமானது. எல்லோரும் இதனை குழந்தைகள் முதல் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவார்கள்.